வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி மற்றும் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்ஸ்ல பாத்திருப்பீங்க, 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி சீக்ரெட். ஆமா, இந்த சீக்ரெட் தான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளா வந்து எதுவும் ரிப்ளை பண்றதில்ல. ரீசன் என்னன்னா, வீடியோலவே எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். இருப்பினும் இப்பெல்லாம் நம்ம காயின்ஸ் பத்தி அவ்வளவு பாக்குறது இல்லை, நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனால சில டவுட்ஸ் கேட்டதுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குவஸ்டினை போட்டிருக்கேன். சந்தியா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹலோ சார், ஒரு டவுட். 1999 5 ரூபீஸ் பாம்பே மின்ட் மியூல் காயின் வேல்யூ 3000, பட் 2000, 2001, 2002, 2003, 2004 இருக்க பாம்பே மின்ட் மியூல் 5 ரூபீஸ் வேல்யூ சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக்கிறேன். 1998-1999 வந்து மியூல் இருக்கு, ஓகேவா, 5 ரூபீஸ்ல. 1999 3000 ரூபாய்க்கு சேலா இருக்கு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, சேலா இருக்கு பாம்பே ஆக்ஷன்ல போட்டிருக்கேன். இப்போ சில பேர் வந்து அதை 150 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நான் வந்து எல்லா வீடியோலுமே ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பாம்பே ஆக்ஷன், 21 ஆக்ஷன், மருதா ராட்ஸ், எந்த இடத்துல வந்து என்ன ரேட்டுக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஒரு காயின் வந்து ஆக்ஷன்ல சேல் ஆகுதுன்னா அதை விட கம்மியா தான் வெளியே வந்து சேல் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, அங்க வந்து கிரேடிங் பண்ண பிறகுதான் சேலே பண்ணுவாங்க, ஓகேவா. அதோட இன்னும் சில வருஷம் வந்து சொல்லிருக்கீங்க பாருங்க, 2000, 2001, 2002, 2003, 2004 இதுலலாம் மியூல் வந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை டைவரட்டிஸ் ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, ஓகேவா. அடுத்து மனோஜ் அப்படின்ற கேட்டிருக்காரு, என்னோட காயின் சேல் பண்ணணும் சார், அப்புறம் 2018 2011 ஆச்சு இருக்கு அப்படின்ட்டு. 5000க்கு 2040 என்ன மதிப்பு இருக்கும், அதாவது 2040 என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற க்வெஸ்சனுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, இதுல கூட 2004 வரைக்கும் மியூல் காயின்ஸ் பத்தி சொல்லிருக்கீங்க, 2004 வரைக்கும் இல்ல, அதாவது 98-99 மட்டும் மியூல் இருக்கு அந்த காப்பர் நிக்கல் இஷ்யூல, ஓகேவா. இப்ப இதுல வந்து ஃபியூச்சர்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, 2040 அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 வருஷம் பொறுத்து என்ன ரேட் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, ஒருவேளை இது வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருந்தா, அதாவது ரேரா இருந்துச்சுன்னா, அப்ப இதனோட மதிப்பு வந்து டபுள் த்ரிபிள் கூட ஆகலாம். ஆனா நிறைய காயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதனோட மதிப்பு வந்து குறையும். எப்பவுமே எந்த ஒரு காயினுமே நீங்க இப்ப ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது உதாரணமா 1983 ஹைதராபாத் மின்ட் வந்து இந்த புது புக்ல போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், அது வேல்யூ வந்து 5 லட்சம் ரூபாய் கூட இருக்கும் அப்படின்ட்டு. அது போல காயின் இருந்துச்சு அப்படின்ட்டு கூட அதுக்கு முன்ன யாருக்கும் தெரியாது. அதே போலதான் எரர்ஸ் கூட, அதுவும் கம்மமுரட்டி காயின்ஸ்ல எரர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது வேல்யூ அதிகமா இருக்கும், ஓகேவா. எரர் காயினுக்கு தான் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது வேல்யூ அப்படின்ட்டு கேட்கறத விட மேஜர் எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்க. மேஜர் எரர்ஸ் இருந்தாதான் அதுக்கு வேல்யூ. மத்தபடி இது வந்து ஒரு பிராக்டிஸ் தான். அதாவது சின்ன சின்ன எரர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய எரர் கண்டிப்பா கிடைக்கும், ஓகேவா. தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஓகே. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் டவுட்ஸ் கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்முடைய டார்கெட் என்னன்னா, அதாவது 70 levels வந்து கிராஸ் பண்ணணும். 70 levels வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு அக்கௌண்ட் வந்து 80,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 8% மைனஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வர வர நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம கிட்ட வந்து சார்டிங் ஸ்கிரீனர் இருக்கு, ஓகேவா. சார்டிங் ஸ்கிரீனர் இருக்கு, அதன் மூலியமா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆக்க போறோம், ஓகேவா. அதோட அக்யூரசி பார்க்கும்போது, அதாவது 35 stock வந்து இருக்கு 9 மாசத்துல, அந்த 9 மாசத்துல 35 stock வந்து 10 நாளைக்குள்ள 80% ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மிச்ச ஸ்டாக்ல வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்கல, அதை வந்து எப்படி கவர் பண்றது வந்து நம்ம கோர்சஸ்ல வந்து பார்க்கலாம், ஓகேவா. இந்த சார்டிங் ஸ்கிரீனர் சப்போர்ட்ல வந்து நம்ம 70 levels வந்து கிராஸ் பண்ண போறோம். அது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அது கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது கிரிப்டோ கரன்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கோமிட்டோன்ற வெப்சைட்ல இப்ப என்னோடது 553 GH ஆயிடுச்சு. 240 ஸ்டார்ட் பண்ண, இந்த மந்த் ஸ்டார்ட்ல தான் உங்களுக்கே தெரியும். இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஒன்லி அதுல கிடைக்கிற போனஸ் எடுத்துக்கிட்டு அது மைன் பண்ணி கொடுக்கறத ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா இது வந்து 1 இயர் பொறுத்து எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு என்னால சொல்ல விட முடியாது, அவ்வளவு பெஸ்டா இருக்கும். ஆனா வெப்சைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல வந்து 100,000 எடுக்கலாம், முடிஞ்சா 200,000 கூட எடுக்கலாம். ஆனா வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங், இந்த 2.5% அப்படின்றது நார்மல் கிடையாது, ஓகேவா. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா ஒரு 2-3 வெப்சைட் வந்து உங்களுக்கு காட்டுவேன் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வேல்யூ என்ன அப்படின்னு, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
அதோட கிரிப்டோ மைனிங் அப்படின்ற வெப்சைட்ல வந்து 4 பேர் வந்து சைன் அப் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, அதாவது பிரைசிங் லிஸ்ட்ல வந்து இவங்களையும் ஆட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் மந்த் 10 தேதிக்கு மேல இதெல்லாம் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேவா, இப்ப என்னோடது பார்க்கும்போது 28% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 5 பே அவுட்ன்ட்டு சொல்லியிருக்கேன். அதாவது எல்லாமே ஆன்லைன்ல அப்படின்றது எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இருப்பினும் நம்முடைய முயற்சி பார்க்கலாம் 5 மார்ச்க்கு வந்து என்ன ரிசல்ட் அப்படின்றது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூட வைக்கல இருக்க பெல் பட்டன் ஏத்திட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.